ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, நீ எங்கிருந்தாலும் இன்று உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டு விட்டேன். எனக்காக இன்று நீ ஏற்றிய அந்த தீப ஒளியில் நான் மனம் மகிழ்ந்தேன் பிள்ளையே. உனக்கான ஒரு சத்திய வாக்குறுதியை அளிக்கவே உன் வீடு தேடி வந்து அமர்ந்திருக்கின்றேன். உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இதுவே நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. இந்த வாக்கை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். நிச்சயம் எனது வாக்கை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். எனக்கு தெரியும், போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. உன்னுடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன். உன் சுயநலமற்ற பிரார்த்தனையும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது. உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்துகொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் என் முருகன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் என் சிவனையே சேரும் என்று எண்ணிக்கொள். எண்ணம்தான் வாழ்க்கை. உன் நம்பிக்கையினால் உன் எண்ணத்தை வலுப்படுத்து. என் பிள்ளையே, எனக்கு நீ பூஜை எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் இதயம் எனக்காக எங்கு ஏங்குகிறதோ அங்கு நான் இருக்கின்றேன். என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்து பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது சொன்னபடியே நடக்கும். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உனக்கு கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. இனி உன் திறமையை வெளிப்படுத்தும் நேரமிது. நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ இப்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். இது என் வாக்கு. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனே உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும். அப்போது நீ நினைத்த வாழ்க்கை, வரன், நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும். நீ எப்போதும் கவலை இல்லாமல் இரு. நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் செய்ய முடியாது. நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.